சமுத்திர ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திர ஆப். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட்டின் செயல்பாடுகளை விளக்குகிறார். இதை விட தெளிவாக யாரும் விளக்க முடியாது. அந்த காவல்துறை அதிகாரிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்ல யாரை பாத்துறீங்களா? வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் எதுவும் பாத்துருக்கீங்களா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த விஷயத்த நீங்க கேட்டுட்டு போங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு காப்பாற்றும். எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்னைக்கு சொன்ன விஷயத்த தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு போய் சொல்லுங்க. அது உங்க ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொல்லி எல்லாத்தையும் மாத்துங்க. தயவு செய்து மாத்துங்க. தலைக்கவசம் எவ்வளோ அவசியம் சொல்லுங்க, அதே போல இந்த சீட் பெல்ட் எவ்வளோ அவசியம் சொல்லுங்க. இப்போ டவுட் இருக்கிற ஒருத்தர், ஆமா நீ இந்த சீட் பெல்ட் வந்து இழுப்பாங்க, நான் சொல்லு சரியான பாருங்க, நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிடப்போறேன். இல்லைங்க, கொஞ்சம் வேகமா இல்லைங்க, தக்காவதா இப்படிதான் லாக் ஆகிடுச்சு, இல்லை பிடிங்க, இப்போ லாக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டா போயிடுச்சு, திரும்ப பிடிக்கும், எத்தனை அதிர் வருது அத்தனை முறை லாக் ஆகும், நம்மளை இந்த சீட்டை விட்டு வெளியே வரப்படாது, புரியுதா? நாங்கள் வேறு யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்கள். இப்படி நான் போட்டுட்ருக்கேன், சீட் பெல்ட் போட்டுட்ருக்கேன், இப்போ வாகனம் போயிட்டுருக்குது, சடனாக ஒரு ஹிட்டான என்னாகும், நான் முன்னால் வருவேன், முன்னால் வரும்போது என்ன பண்ணுனாக்க, இந்த சீட் பெல்ட் என்ன லாக் பண்ணிக்கும், இதை எப்படி லாக் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க பாருங்க, இங்கே நல்லா கவனிங்க, சீட் பெல்ட் பாருங்க, மெதுவாக இழுக்கிற வருது, சரியா? நல்லா கவனிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கிற வருவேன், சடனாக இழுத்தா வராது, சடனாக இழுத்தா வராது. இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது, இந்த மெக்கானிசம் வந்து ஒரு நல்லிங் மாதிரி இருக்கும், ஒரு 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 கியர் வீல் மாதிரி இருக்கும், அந்த கியர் வீலில் போய் வேகமாக இழுத்தா சிக்கிக்கும், மெதுவாக எழுதிங்கன்னா அப்படி சுற்றி வரும், மெதுவாக எழுதிங்கன்னா வரும், ஆனால் வேகமாக எழுத என்ன ஆகும், போய் சிக்கிக்கும், சிக்கிக்கிட்டு வராது. சரி, இது இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா நான் இறந்து போயிடுவேனே, இது இப்படி டைட்டாக பிடிச்சிக்குது, இப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால் அந்தாண்டு வர முடியாது, மூச்சை விட முடியாது, இறந்து போயிடுவேன், அப்படி ஆகுமாண்ணா? ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் நான்கிலிருந்து பன்னெண்டு முறை அதிரும், அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட்டு வருதுல்ல, அப்போ வந்து இந்த சீட் பெல்ட்டை பிடிக்கும், அதிர் விட்டோன்னு போயிடும், பிடிக்கும், போயிடும், பிடிக்கும், போயிடும், எட்டு முறை அதிர்ந்தால் எட்டு முறை பிடிக்கும், ஒன்பதாவது முறை சீட் பெல்ட் விட்டுரும், புரியுதா? என்ன சொல்கிறேன்னு என்ன சொல்கிற, புரியுதா? அப்போ வண்டி நிற்கும் போது சீட் பெல்ட் என்ன இருக்கும், ரிலீஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இந்த சீட் பெல்ட் இருந்தால் மட்டுமே நம் வாகனம் பத்து முறை உருண்டா கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. பத்து முறை ஒரு வாகனம் உருண்டுது அப்படின்னாக்க ரோல் ஓவர் ஆகுதுன்னா அவர் கிட்டத்தட்ட நாற்பது முறை அடிபடுவார், எப்படின்னு தெரியுதா? நாலு பக்கம், ரைட்டில் ஒரு அடி, மேலே ஒரு அடி, லெஃப்டில் ஒரு அடி, கீழே ஒரு அடி, ரைட்டில் ஒன்று, ஒரு முறை முறை சுற்றும் போது நாலு அடி, அப்போ பத்து முறை சுத்தஞ்சுன்னா நாற்பது அடி, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிறு காயம் பட்டால் கூட நாற்பது அடி பட்டுச்சுன்னா என்னால் உயிருடன் இருக்க முடியாது, புரிஞ்சா? புரிஞ்சா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதே சீட் பெல்ட் போட்டிருந்தேன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி நீ எந்த பக்கம் சுற்றினாலும் வண்டி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கோம், வண்டி மட்டும் தான் அடிபட்டு இருக்கும், நான் சீட்லேருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன், பின்பக்கம் எனக்கு வந்து குஷனு, முன்பக்கம் சீட் பெல்ட்டு, எதுவேலையும் போய் பட மாட்டேன், விபத்து முடிஞ்சதுக்கப்புறம் வாகனம் நின்னதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு கட்டிட்டு வெளியே வரும், புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? சீட் பெல்ட்டோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா? இத்தனை நாள் நமக்கு தெரியாது, இன்னும் பலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், ரியர்ல இருக்கிறவங்க தவறுனு, ஆனால் சரியா, ஆஸ் பர் அதாவது ரெக்கார்டு படி பின்னால் இருக்கிறவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படும், அதிக காயம் ஏற்படும், எவ்வளோ அப்படின்னாக்க பாருங்க, டபிள்யூஹெச்ஓ சொல்லுது முன்பக்கம் இருப்பவருக்கு 40%, பின்பக்கம் இருக்கிறவருக்கு 70%, யாருக்கு அதிகம், ஏன் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஏன் அப்படின்னாக்க நான் இந்த டிரைவிங் சீட்ல இருக்கிறவர் அடிபடும் போது ஒரு அடியிலே போய் அவரோட ஒரு பாயிண்ட் போய் டச் பண்ணிடுறேன், அது ஸ்டேரிங்கோ கண்ணாடி ஒரு அடியிலிருந்து ரெண்டு அடியிலே, ஆனால் பின்பக்கம் இருக்கிறவரே ஐந்து அடி தூரம் வந்து இதை சந்திக்கணும், அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே ஃபோர்ஸ் தான், ஆனால் டிஸ்டன்ஸு மாறுபடுது, அப்போ அவரோட அடி அடிபடும் தன்மையும் அதிகமாகும், ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார், புரிஞ்சிச்சா? நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், கிடையவே கிடையாது, பின்னால் தான் கண்டிப்பாக போட்டுருக்கணும், ஏன்னா அவரு தான் ரொம்ப தூரத்தில் தூக்கி பேசப்படுவார், அவருக்கு தான் ஃபோர்ஸ் அதிகம், அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ஒரு மரத்தில் போய் ஹிட் பண்ணியிருக்கிற ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க, முன்னால் இருக்கிறவரு அடிபட்டு இருப்பார், புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சா? அப்போ காரில் நான்கு அல்லதுக்கு மேற்பட்ட சக்கர வாகனங்களில் செல்லும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இருக்கைப்பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட்டை கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும், அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும். சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டிருந்தா தான் ஏர் பேக் வேலை செய்யும் சொல்லுவாங்க, இது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நீங்க போக வேணாம், ஆனா இந்த சீட் பெல்ட் அணிந்திருந்தால் மட்டுமே அந்த ஏர் பேக் உங்களை காப்பாற்றும், அதுவும் எப்படி சொல்லிடுறேன், எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் அப்படி போயிட்டு இருக்கேன், வண்டியில் போயிட்டு இருக்கேன், சீட் பெல்ட் நான் போடலை, இப்போ வந்து ஏர் பேக் என் வண்டியில் இருக்குது,
ஏர் பேக் இருக்கு, இது என்னை காப்பாத்துமானு காப்பாத்து ஏன்னு கேளுங்க. இப்ப நான் போயிட்டு இருக்கேன், ரைட்ல வந்து ஒரு வண்டி என்ன அடிக்குது, ரைட்ல அடிச்சா நான் எங்க போய் விழுவேன், லெஃப்ட்ல போய் விழுவேன். இப்ப இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன். இந்த ஏர் பேக் வந்து 400 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும், 400 கிலோமீட்டர் சரியா. அப்ப 400 கிலோமீட்டர் வேகத்துல வேகமா வரும், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும், அது வந்து வெறும் 50 மில்லி செகண்ட்ல வந்துடும், 50 to 100 மில்லி செகண்ட்ல வெளியே வந்துடும் சரியா. அதாவது ஒரு செகண்டே 1000 பிரிக்கிறது, அதெல்லாம் 100 செகண்ட்ல வெளியே வந்துடும், மில்லி செகண்ட்ல வெளியே வந்துடும். இப்ப நான் வலது பக்கம் போகும்போது இந்த ஏர் பேக் எங்க இருக்கும், ஏர் பலூன் எங்க வரும், இது ஏன் வெளியே போகுது, நான் தானே கார் வாங்கணும், என்ன நோக்கில வரணும், வராது. அதனோட டிசைன் அந்த மாதிரிதான், இது நேரா தான் வரும். நான் அப்பொழுது இங்க இருக்கிறேன், இது என்ன காப்பாத்துமா, அப்ப இது காப்பாத்துனா என்ன பண்ணிருக்கணும், நான் சீட் பெல்ட் போட்டு ஒரே இடத்துல இருந்தால் மட்டுமே முன்னால போறதை இதுக்கா இது இது நடக்கும். முன்னால இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் என்ன இடிக்க வந்ததுன்னா இந்த ஏர் பலூன் என்னை காப்பாற்றும். ஏர் பலூன் வெறும் 2 செகண்ட் தான் பர்ச்சேஸ் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப காத்துலாம் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர் பலூன் அப்படியே இருந்துச்சுன்னா என்னால் மூச்சு விடாம இறந்துருவேன், அதுக்காக அந்த டிசைன் 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த 2 செகண்ட்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைஞ்சிரும், நான் சீட் பெல்ட் கண்டிப்பாக கீழே இறங்க. புரிஞ்சுச்சா, புரிஞ்சுதா, சீட் பெல்ட் புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்டில் யாரை பார்த்துருக்கீங்களா, வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சினிமாவில் எதுவும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு போங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு காப்பாற்றும். எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்றைக்கி சொன்ன விஷயத்தை தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்கு போய் சொல்லுங்கள். அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொல்லி எல்லாத்தையும் மாற்றுங்க, தயவு செய்து மாற்றுங்க. தலைக்கவசம் எவ்வளோ அவசியம் சொல்லுங்கள், அதே போல் இந்த சீட் பெல்ட் எவ்வளோ அவசியம் சொல்லுங்கள். இப்போ டவுட் இருக்கிற ஒருத்தர், ஆமாம் நீ இந்த சீட் பெல்ட் வந்து இழுப்பாங்க, நான் சொல்லுங்கள் சரியானு பாருங்கள், நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிடுறேன் போனேன், இல்லைங்க கொஞ்சம் வேகமாக இல்லைங்க, தான் இப்படி தான் லாக் ஆகிடுச்சு, பிடிங்க இப்போ லாக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டால் போயிடுச்சு, திரும்ப பிடிக்கும், எத்தனை அதிர் வருது அத்தனை முறை லாக் ஆகும், நம்மளை சீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, புரியுதா? நாங்கள் வேறு யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்கள், பார்க்கணும் செக் பண்ணி பாரு, எதுவும் இல்லை வேக பண்ணி திரும்ப விட்டா போயிடும் சரி. அப்படி வேற யாரும் டவுட் இருக்குதா, வேற யாரும் டவுட் இருக்கு, புரிஞ்சிருச்சா? இப்போ சீட் காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கலாமா சரியா? சரி, யாராவது உங்களோட கருத்துக்களை சொல்வது என்னன்னு சொல்லலாம். இப்போ இப்போ எடுத்த சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.